சுரமி, நேற்றைய நாள் 23/12/2022 நாள்ல அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளித்திருக்காங்க. அதாவது எப்பவுமே செய்தி வெளியீடு பிரஸ் ரிலீஸ் சொல்லிட்டு இப்ப டிஎன்பிஎஸ்ல இருந்து இது வெளியூர்ல கவர்மெண்ட் சைடுல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாணவர்கள் எல்லாருமே இந்த ஆனுவல் பிளானர், அப்புறம் யூடியூப்ல எல்லா இடத்துலயும் இந்த ஆனுவல் பிளானர் மிகப்பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஓகே, அது ஒரு பேசும்போது ஆயிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன், அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய பேர் இது குறித்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவர்கள், தொல் திருமாலன் அவர்கள் எல்லாருமே அரசு இதுக்கு எதிரான ஒரு கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதன் அடிப்படையில இங்க எல்லாருமே அரசு வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்க சைடு இருக்க வேண்டிய விஷயங்களை சொல்லுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இருக்க வேண்டிய விஷயங்களை விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த விளக்கம் ஏத்துக்கிற அளவுக்கு இது, அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா உள்ள சொல்லியிருக்கக்கூடிய கன்னடா பாத்தீங்கன்னா, நாங்க இது பண்றோம் இது பண்றோம் இது பண்றோம் இருக்காங்க தவிர கால வரையறை எதுக்குமே சொல்லல. ஓகேங்களா, இப்படி கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல சொல்ற, அது பாதி பேர் வந்து பிரஸ் ரிலீஸ் சொல்லி பாத்துருப்பீங்க. இது குறித்த சின்ன விளக்கம் நான் கடைசியா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிரஸ் ரிலீஸ்ல என்ன இருக்கு நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலி இது என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இதுதான் நோக்கம். பிரஸ் ரிலீஸ் விட்டதற்கான நோக்கமே இதுதான், இந்த கண்டென்ட் தான். அதாவது 2023 அட்டவணை வெளியிட்டதுல 10 தேர்வுகள் மூலமாக வெறும் 1257 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட உள்ள என சமூக ஊடகங்களில் சில பத்திரிகைகளும் வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஊடகங்களை வெளிவந்த தகவல்கள் முழுமையாக இல்லாததால், ஏன் முழுமையாக அவங்க சொன்னதான் நம்ம சொல்லிருக்கிறோம். ஓகேங்களா, தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் நிலையில் அவற்றை மறுத்து பின்வரும் விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. பாருங்க, அதான் இதுக்காக தான் அவங்கள வெளியிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அவங்க வெளியிட்ட ஆனுவல் பிளான நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்ட மாமா, அவங்க வெளியிட்ட தகவல்களை நம்ம முழுமையா சொல்லலையாமா. ஓகேவா, அவங்க வெளியிட்டது மொத்தம் 11 எக்ஸாம், அதுக்கப்புறம் ரிவைஸ்ட் பண்ணி 12 எக்ஸாம் வெளியிட்டாங்க. அதுல மொத்தமா வேகன்சி சொன்ன வேகன்சி அடிப்படையில 1754 தான், கூட எதுவுமே இல்லை. குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் வேகன்சி வில் பி அனௌன்ஸ் லேட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இதுதான் எல்லா நியூஸ் சேனலும் எல்லா தலைவர்களும் சொன்னதுனால இவங்க இந்த பிரஸ் ரிலீஸ் வந்து கவர்மெண்ட் வெளியிடுறாங்களா. ஓகேவா, அப்ப இந்த கண்டென்ட் தான் நோக்கம். ஓகேவா, நம்ம இவ்வளவு நேரம் பேசினது எல்லா யூடியூப் சேனலும் பேசினது தான் காரணம் இவங்க. நேற்று எல்லாம் நீங்க நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் கீழே வந்து ஹெட்லைன்ஸா ஓடிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு கிட்ட, ஓகேவா, அதாவது சீஃப் மினிஸ்டருடைய தனிப்பட்ட முறையில நிறைய பேர் வந்து மெயில் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அது அடுத்த கட்டமா நம்ம மாணவர்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம மாணவர்கள் வந்து உடனே ஒரு விஷயத்தை விட மாட்டாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு மீடியா, புதிய தலைமுறை, News 7, News 18, எல்லா மீடியாவுடைய பர்சனுக்கும் மெயில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மீடியாவுடைய பர்சன்ஸுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் டேக் பண்ணி விடுறாங்க. ஓகே, நம்ம எதையுமே சும்மா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வெக்ஸ் ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு வருஷம் வந்து எக்ஸாமே, ஒரு வருஷம்னா அடுத்த வருஷம் சேர்த்து, அப்போ 2 வருஷம் எக்ஸாமே இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க. அதனால இந்த மாணவர்கள் எல்லாருமே அதர் மீடியா, ஓகே, யூடியூப் தாண்டி சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் மீடியா, பெரிய பெரிய நியூஸ் மீடியாஸையும் டேக் பண்ணி அவங்கள வந்து பேச வச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஓகே, நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம வாய மூடிட்டு இருந்தா கவர்மெண்ட் தரப்புல இருந்து இதுவும் வந்திருக்காது. ஓகே, ஆனுவல் பேனர் விட்டாங்க, நம்ம பாட்டுக்கு படிப்போம், ஓகே, கவர்மெண்ட் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம், எதுவுமே தகவல் தெரிவிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த செய்தியும் வந்திருக்காது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு துறைகளில் இருந்து நேரடியாக நியமனத்திற்காக பெறப்படுகின்ற காலி பணியிடங்களை மதிப்பீடு செய்து அடிப்படையில் போட்டித் தேர்வு அட்டவணை வெளியிடுறாங்களாம். ஓகே, அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தோராயமா அட்டவணை வெளியிடுறாங்க. அது மட்டுமின்றி மற்ற தேர்வு, இது பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப காமெடியான விஷயம் பாருங்க. இது மட்டும் இல்லாம அரசு பணியாளர் ஒவ்வொரு ஆண்டு வெளியிடுறாங்க. இது மட்டுமல்லாமல் மற்ற தெரிவு முகமைகளான ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மெயினாக பாருங்க வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் ஆகியவற்றின் வாயிலாக அரசு பணியாளர் தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்கின்றன. பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்றாங்களா. TNUSRB விட்டுருங்க, ஓகேங்களா, அவங்க ஒரு 2 வருஷம் இருக்க SI விடுறாங்க, ஒரு 1.5 வருஷம் இருக்க PC விடுறாங்க கூட வச்சுக்கோங்க. இந்த வன சீருடை பணியாளர் தேர்வு குழுவும் எப்போ செயல்பட்டதே தெரியல. கடைசியா நோட்டிபிகேஷன் கொரோனாவுக்கு முன்னாடி 2019 நோட்டிபிகேஷன் விட்டாங்க, 2018 நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அதோட சரி, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் 4வது வருஷம் முடிய போகுது, 5 வருஷம் ஆகுது, இன்னும் நோட்டிபிகேஷன் வருது. இவங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து பணியிடங்கள் மேற்கொள்ளப்படுகிறார்களாம். ஓகே, இந்த மாதிரி தவறான ஒரு புரிதல். அடுத்து பாருங்க, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாரியங்களை தவிர அரசு வேலை வாய்ப்புகள் மூலமாக, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸருக்கு பாருங்க, அதன் மூலமாகவும் உரிய வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதாம். ஓகேவா, இதெல்லாம் அந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்தது, இப்பெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வழங்கப்படவில்லை. ஓகே, அடுத்து இவை தவிர பணிக்காலத்தில் அகால மரணமடையும், ஓகே, கவர்மெண்ட் ஆபீஸர்ல இருந்து அகால மரணமடையும் பணியாளர்களுக்கும் தேர்வு வழங்குறாம, அதுவும் இப்போதைக்கு நடைமுறையே கிடையாது, ரேரஸ்ட் ரேர். ஓகேவா, அடுத்து வாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா, மொத்தம் இருக்கக்கூடிய 1063 முகாம் மூலமாக 112,000 நபர்கள்
அவர்களுக்கு தனியார் நிறுவனங்கள வேலை வாய்ப்பு. நாங்க கேக்குறது தனியார் நிறுவனம் கிடையாது, அரசு வேலை தான் எங்களுடைய நோக்கம், அரசு வேலையில மட்டும்தான் கேக்குறாங்க. இங்க தனியார் விளம்பரம் வந்து பண்றாங்க, தனியார் துறையில நாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அரசின் அனைத்து துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடு செய்து அவற்றை முறையாக நிரப்புவதே அரசின் கொள்கையாகும் சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதை முறையா நிரப்புவதே அரசின் கொள்கையாகும். ஒவ்வொரு வருஷமும் வேகன்சி இருக்குது, அதை கணக்கிடுறாங்க, ஆனா முறையா வெளியிடுறாங்களா? முறையா வெளியிடுவதும் கிடையாது. இவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் வெளியிட்டதும் கிடையாது. அந்த வேகன்சி நாங்க ஒரு வருஷத்துக்குள்ள நாங்க நிரப்புறோம் அப்படின்னு சொன்னதும் கிடையாது. ஓகேங்களா? இவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆண்டு நாங்க நிரப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அரசு பணியாளர் தீர்மானம் மூலமாக பணியாளர் தேர்வு செய்யும் நடைமுறை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. ஓகே, இது பாருங்க, இது முக்கியமானது. அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்களையும் நம்ம கேட்டிருந்தோம், ஆவின் டிஎன்இபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, இந்த துறைகள் இருக்கக்கூடிய வேகன்சியும் டிஎன்பிசி தான் நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா திடீர்னு இப்ப அவுட் சோர்சிங் சொன்னாங்க, அந்த ஜிஓ ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. ஆனா அது குறித்து இப்ப விளக்கம் கேட்கும் பொழுது, அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியாளர்கள் தெரிவு செய்யும் நடைமுறை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறதாமா? ஒரு விஷயம் கூட கண்ணுக்கு எடுத்து ஓகேங்களா, ஒரு விஷயம் கூட கண்ணுக்கு படலையே. அவங்க அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் வேகன்சி நிரப்புறாங்க ஒரு அளவு கூட நமக்கு எடுத்துக்காட்டு கிடையாது. ஓகேங்களா, இபில எவ்வளவோ வேகன்சி இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி இபில ஏ எக்ஸாம் போட்டிருந்தாங்க, ஆக்சஸ் எக்ஸாம் போட்டிருந்தாங்க, அதை இப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆவின் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் நடந்திருக்கும், இப்ப ரெண்டு வருஷமா நடக்கவே இல்லை. டிஎன்எஸ்டிசி கண்டக்டருக்கு தான் எக்ஸாம் வச்சு எடுக்க போற சொன்னாங்க. இப்போ ஒரு அளவு ஒரு எக்ஸாம் கூட சரி இந்த ஆனுவல் பேனர் சேர்த்துருக்கலாம் ஏன் சேர்க்கல? ஓகே, அதுக்குரிய ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்க இந்த காலி பணியில சேர்க்க போறோம் சொல்லியே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு 2-3 மாசங்களே சொல்லிட்டாங்க, ஆனா இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தல, ஆனா செயல்படுத்தி வருகிறது அப்படிதான் சொல்றாங்க. செயல்படுத்தவே இது என்னைய பொறுத்தவரைக்கும். ஓகே, அடுத்து அரசு பணியிடங்களுக்கான தேர்வு முகமைகளின் மூலம் நடத்தப்படும் சில போட்டித் தேர்வுகளின் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருவதாலும் ஓகேவா, ஒரு சில எக்ஸாம் எதிர்த்து நம்ம வழக்கு தொடரலாமா? அதனால வேகன்சி அரசு பணியிடங்களை நிரப்புவதில் காலதாமதம் ஆகிறதுக்கு ஒரு காரணமா? காலதாமதம் ஆகலாம், இது வந்து ஆண்டுகளே தாமதம் ஆகுது. ஓகே, ஒரு வருஷமா குரூப் 4 ரிசல்ட் இன்னமும் விடுவாங்க விடுவாங்க சொல்லி ஜட்மெண்ட் வந்துடுச்சு, ஜட்மெண்ட் வந்து குரூப் 2 ரிசல்ட் வந்துடுச்சு, எவ்வளவோ சின்ன சின்ன எக்ஸாம் வந்துடுச்சு, இன்னமும் ஆனா குரூப் 4 ரிசல்ட் வெளியிடுது. அதுக்கு வந்து ஜட்மெண்ட் ஒரு காரணமா? சொல்லவே முடியாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து அதாவது சப்ப கட்டு கட்டுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ரீசனா இருக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க, உரிய விதிகளும் இந்த அரசால் பரிசீலனை செய்யப்பட்டு உரிய விதி திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை முறையாக நிரப்புவதற்கான தொடர் நடவடிக்கையை இந்த அரசு கட்டாயம் மேற்கொள்ளும் என்பதை தெளிவுபடுத்துகிறதாம். கட்டாயம் இதை மேற்கொள்ளுமா அப்படிங்கறத தெளிவுபடுத்துற சொல்றாங்க, ஆனா எந்த அளவுக்குன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விகள். ஓகே, இதுதான் ஆக்சுவலா வந்து டிஎன்பிசி வெளியிட்ட ஒரு சாரி டிஎன்பிசியில அரசு வெளியிட்ட ஒரு செய்தி அறிக்கை. இப்போதைக்கு இந்த வெளியீடு நம்ம என்னவா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுக்கு எதிரான குரல்கள் எழுப்பும் பொழுது அதை வந்து ஒரு சமாளிப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய சின்ன ஒரு செய்தி அறிக்கை தான். ஓகேங்களா, இதுல வந்து ஓப்பனா நாங்க எக்ஸாம் வெளியிட போறோம், அடுத்த வருஷம் குரூப் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வெளியிடல. ஓகே, அடுத்த வருஷம் கண்டிப்பா காலி பணியிடங்கள், காலி பணியிடங்களை கணக்கிடுவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 6 மாசம் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அதை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் தான் இங்க எங்கேயுமே செய்யப்படவில்லை. அப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஆனுவல் பேனர்ல சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சின்ன கிளிச்சஸ் எதுவுமே இல்லை. சொல்லிருக்காங்க இப்படி நாங்க நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அரசு நம்ம மாணவர்கள் தரப்புல இருந்து வெளிவந்த கூடிய எதிர்ப்பு குரல்களை சமாளிப்பதற்காக இந்த பிரஸ் ரிலீஸ், வேற எதுக்குமே கிடையாது. ஓகேங்களா, நம்ம இதையும் வெளியிட்டுதானே நம்ம அமைதியா இருந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு ரிலீஸ். ஆனா வெளிப்படையான ஆனுவல் பேனர் ரிவைஸ் ஆனுவல் பேனர் குரூப் 1 ஆட் பண்ணாங்க, அதே மாதிரி ஏன் குரூப் 2 ஆட் பண்ண முடியாது? இஓ எக்ஸாம் ஆட் பண்ணுதா? ஏன் ஆட் பண்ண? முக்கியமான துறைகள் எதுக்குமே வேகன்சி போடல. சரி, இது பரவாயில்ல. அரசு அந்த வனத்துறை சீருடை பணியாளர் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க, இது வந்து பச்சை போய் நமக்கே தெரியுது. 2018 கடைசி நோட்டிபிகேஷன் விட்டாங்க, அதுக்கப்புறம் 4-5 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நோட்டிபிகேஷன் வந்து ஏதோ இந்த போன வாரம் மட்டும் ஏதோ ஒரு 1200 வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ரிலீஸ் வந்தது. ஓகே, வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா, எனிவே இந்த பிரஸ் ரிலீஸை பாசிட்டிவா பாக்கணும்னா பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. நம்மளுடைய வேலை படிக்கிறது, அதை கொஞ்சம் தொடர்ச்சியா பண்ணுங்க. இந்த 1 வருஷம் கேப்பை நீங்க எந்த அளவுக்கு நீங்க படிச்சு உங்களுடைய எஃபர்ட்ஸை போட்டு நீங்க எல்லாம் எந்த இடத்துல தான் டிராபேக் இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங் பண்றதுக்காக பாத்துக்கோ. சரிங்களா, இதை ஒரு விஷயமா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த தகவலோட நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.